செங்கல்பட்டு மாவட்டம் பசுவங்கரணை பகுதியில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் கீழாமூர் அதிமுக நிர்வாகிகள் சார்பில் 500 மேற்பட்ட மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவில் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபட்டார். அப்போது மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் சுந்தராம்பாளையத்தில் புதிதாக கட்டப்பட்ட கிறிஸ்தவ தேவாலய திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் பவானி சட்டமன்ற உறுப்பினருமான கே சி கருப்பணன் பங்கேற்றார். அப்போது அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி அருகே 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காங்கிரீட் சிமெண்ட் சாலை மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. அரூர் அடுத்த கொங்கரப்பட்டியில் நடைபெற்ற பூமி பூஜையை அதிமுக எம்எல்ஏ வே சம்பத்குமார் துவக்கி வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதிக்குட்பட்ட குத்தாலம் வடக்கு ஒன்றியத்தில் மண்டலம் 1-2 பூத் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் மண்டல பொறுப்பாளர்களுக்கான பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேரழந்தூர் பகுதியில் மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர் கோமல் ஆர் கே அன்பரசன் முன்னிலையிலும் மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொறுப்பாளர்களுக்கு தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டுமென ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.